फ्रेंड्स वेलकम टू माय किचन इनके वह चीज वो सैंडविच नूडल्स पड़ला वह एपी पड़ला पाकल वांग ब्रेड ईवनिंग स्नैक्स पड़ला इतक वो रोम सिंपलान इंग्रेडिएंट्स और कप पाल अब मैदा माव चीज अब मुट मोद वो मुटय उड़ी ऊतरला इतकू को उपगू सेक उपटको अंजर पटकल ना मिक्स पड़ा ना ना अड़े इत वो रे मुट पटे वो रेप सापड़ मारे ना पटे एड़ ब्रेड सैडल ओरते कट पड़ी एट इतना चीस वो वचरल इल व ना वो अमक विटर सैडल वो ना अमक पाल वो लाइटा रोम लाइटा डिपनिको डिप पड़े मैदा मवल अब इपटे नम अना पैन वो वचर इंजम एटे सूडा सूडान एग्ल डिपनी नम्बर पटरल ब्रेड वो आयिल वचरल एग्ल वो ना डिपनला अब आयिल पटरल इतर जस्ट और फाइव मिनट आगे ईवनिंग वो कुटीसुक्त नम्बर से वो तिरपी पटरल सैडल लाइटा वो तिरपी विटको अतल ना मैदा मवल डिपनी ना पटिट पर नम ची ब्रेड वो रेडी आम कट पड़ी पाकल एप्डी कट पड़ी पाकल एपड़ी பாருங்க चीज நல்லா வந்து மெல்ட் ஆயி போய் இருக்குது சூடா சர்வ் பண்ண நல்லா இருக்கும் வந்து இது வந்து சாஸோட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்க இன்னைக்கு வந்து செஷ்வான் நூடுல்ஸ் பண்ண போறேன் அதுக்கு வந்து தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு இதல கொஞ்சம் உப்பு போட்றலாம் நான் அதுக்கு வந்து ரெண்டு பாக்கெட் வந்து நூடுல்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு பாக்கெட் நூடுல்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் காய் எல்லாம் கட் பண்ணிட்டேன் வெங்காயம் கேப்சிகம் கேரட் கேப்ரேஜ் கொஞ்சம் வந்து ஒரு நாலஞ்சு பூண்டு வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் நல்ல தண்ணி கொதிக்கட்டும் கொதிச்சோனே நூடுல்ஸ் நம்ம போட்றலாம் அதுல தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நான் போட்றேன் நூடுல்ஸ் இது நல்லா குக்க ஆகட்டும் குக்க ஆனானே வடிச்சிடலாம் நூடுல்ஸ் நல்லா வெந்திருச்சு நம்ம இப்ப இத வடிகட்டிரலாம் நல்ல ஒரு வடிகட்டில போட்டு நல்லா வடிச்சிரலாம் इतना कुछ वो चिल वाटर कुछ ऊती ना चिल वाटर ऊतरल ते ना वड़ों कुछ वो आयिल मिक्स पड़ा इतमेल ना कुछ वो आलिव आयिल ऊतिक्रेनमो ऊतिको ना ऊतकूड़ा वे ऊतिको एन ऊत्न वो उन्नोड वो ना ओटाम वर वो इंब कड़ाई वो वह पू इंजी पचम कुछ वंगयम ना पटक्रेटा वदंगटो
கேப்ரேஜும் கேரட் கேப்சிகம் எல்லாத்தையும் அதோட சேர்த்துடலாம். நல்லா ஸ்பைசியாக தான் நான் இந்த தடவை செய்ய போகிறேன். இதை கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆகட்டும், நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம். அந்த ஸ்ப்ரிங் ஆனியனில் உள்ள ஆனியன் கீழே இருக்கும்ல அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்க. இதோட கொஞ்சம் வந்து சால்ட் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம வந்து ஒயிட் நூடுல்ஸில் போட்டிருக்கோம் சால்ட்டு, பார்த்து சேருங்க. கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கலாம். செஷ்வான் சாஸ் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது நான் வீட்டில் செஞ்சது தான். சிகப்பு மிளகாவும் பூண்டும் வச்சு தான் செய்யணும். நான் இன்னொரு தடவை செஞ்சு காமிக்கிறேன். இந்த பேஸ்ட்டை இதில் நல்லா கிளறிடலாம் வெஜிடபிளோட சேர்த்து. இப்போ வந்து நம்ம இந்த நூடுல்ஸ் வந்து நல்லா வந்து ஆறிடுச்சு, உதிரி உதிரியாகவும் இருக்குது பாருங்கள். நான் இதோட சேர்த்துடுறேன் எல்லாத்தையும். நல்லா வந்து எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறிக்கோங்க, உடையாமல் கிளறுங்க. நான் அதை ஃபுல்லாக கிளறிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா கிளறியாச்சு. இது கூட வந்து கொஞ்சம் வினிகரும் கொஞ்சம் சோயா சாஸும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சோயா சாஸ் ஊற்றிக்கோங்க, ஒரு ஸ்பூன் அளவுக்கு. அதே மாதிரி வினிகரும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறிடலாம். இப்போ வேணும்னா நீங்கள் கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கோங்க, நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சது. நம்ம வந்து எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. செஷ்வான் நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது கூட வந்து காலிஃப்ளவர் 65 பண்ணியிருந்தேன், அதையும் இதோட வச்சு சர்வ் பண்ணிடுறேன்.